இப்போ வந்து புக் ரிவ்யூ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ புக் ரிவ்யூவில் நான் சொல்ல வேண்டியது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு எந்தெந்த சீன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புக்கில் வந்து எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு, ரொம்ப அருமையான ரொம்ப யூனிக்கான சீன்ஸ் எல்லாம் வந்து இந்த புக்கில் வந்து வந்திருக்கும். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஹைலைட்டிங்காக இருந்த சாப்டர்ஸ் வந்து சில சீன்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வந்து என்னால் ரிமெம்பர் பண்ணுறதுல வந்து நான் சொல்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச, அதாவது இன்டர்மீடியட் சாப்டர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா, சுரேஷ் வந்து சுரேஷ் மதனம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த ஐலக்ஸி மீட்டப் முடிஞ்சிட்டு அவன் வந்து தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து சுரேஷ் மதனம் வந்து ஒரு சாப்பிட்ற ஒரு இடத்துல, அதாவது அந்த ஆந்திரா மெஸ் நினைக்கிறேன், அந்த ஆந்திரா மெஸ்ல இதோ ஒரு இடத்துல வந்து ரெண்டு பேரும் பேசிப்பாங்க, எதுக்குற நேத்து தேங்க்ஸ் சொன்னேன் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மதன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான், இது மாதிரி சூரிய கார்த்திகா வந்திருந்தாங்க இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அப்போ வந்து அந்த ஒரு விஷயம் சொல்லுவான், ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேட்டிங் போயிருக்க, கிஃப்ட் ஏதாவது வாங்கி கொத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன், அதுக்கு வந்து மதன் வந்து இதுக்கு பேர் தான் டேட்டிங் வேணா அப்படின்னு தண்ணி குடிக்கிறது வந்து புரட்டி, அதாவது அந்த அந்த அதுக்கு வந்து ஒரு கவுண்டர் சொல்லுவா, அது மாதிரி வந்து இப்ப டேட்டிங் கடா அப்படின்னு வாயில ஃபீடிங் பாட்டில் வைக்கிற குளிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த ஒரு டைலாக் வந்து செம அல்டிமேட் டைலாக். அப்புறம் ரெண்டாவது இடம்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த காலையில அந்த கார்த்திகா அவங்க வீட்டுல இருந்து மார்னிங் விடிய காலையில வந்து கிளம்ப போவாங்க, அப்ப வந்து அப்போ தீப்தி வந்து அவளோட ரூம்ல இருந்து கீழே மாடியில இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருப்பா. அப்போ மதன் கிட்ட வரும்போது மதன் வந்து தீப்தி பார்த்துட்டு என்ன கேட்போம், எங்க கார்த்திகா எங்க தூங்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து தீப்தி என்ன சொல்லுவா, அவங்க வந்து காலையே வந்து அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, அந்த கிராமத்துக்கு போயிட்டு சுதாவை விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னு சொன்னேன், உங்களை நீங்க வந்து பத்திரமா ஊருக்கு போகணுமா அதனால கோயிலுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மதன் என்ன சொல்லுவான், விளையாடாத தீப்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தீப்தி வந்து கார்த்திகா வந்துட்டு இருக்கிறத வந்து காமிப்பான், வாசலுக்கு வந்துட்டு இருக்கிறத வந்து காமிப்பான். அப்போ வந்து ஒரு டைலாக் வரும், மதன் வந்து இவ்வளவு எப்படி வந்து ஐடி கம்பெனியில சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவான், அதுக்கு வந்து சுரேஷ் வந்து ஒரு கவுண்டர் கொடுப்பான், உண்மையே சேர்த்துக்கிட்டாங்க உண்மையே சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கவுண்டர் வந்து பயங்கரம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சுரேஷ் வந்து உலகத்துல இருக்கிற எல்லா ஸ்பை ஏஜென்சியும் வந்து திட்டுற ஒரு சீனு, அவன் வந்து இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி இன்னொரு சீன், அந்த ஒரு சீன் என்னன்னா, அந்த சாப்டர்லயே அந்த 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 ஒரு நம்பர் சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா, மதன் வந்து கார்த்திகா வந்து மதனை பலான அரைஞ்சிருவான், பலான அரைஞ்சிட்டு எல்லாரும் ரொம்ப சீரியஸா வந்து எல்லாரும் இருக்கும்போது மதன் வந்து அட்டாக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் காமெடியா வந்து பண்ணுவான். ஸோ அந்த ஒரு சீனு. அப்புறம் லாஸ்டா எனக்கு இன்னொரு சீன், முக்கியமான சீன் என்னன்னா, இந்த ஸ்பை ஏஜென்சியை திட்டுற சீனு, எல்லாரும் வந்து சுரேஷ் வந்து ரொம்ப சீரியஸா வந்து நீ தானே பண்ண, நீ மாட்டே இருந்தா என்ன நடந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சீரியஸா கேட்டுட்டு இருக்கும்போது, மதன் வந்து இந்த ரோக் நேஷன்ல வந்து அந்த வீடியோ வந்து காமிக்குவான், அதை காமிச்சு அப்படின்னு செம்ம கடுப்பாயி சுரேஷ் வந்து கண்ட மேனிக்கு வந்து இருக்கிற உள்ள ஊர்ல இருக்கிற எல்லா ஸ்பை ஏஜென்சியும் திட்டிட்டு கடைசியா வந்து மதனையும் வந்து திட்டுவான். ஸோ அந்த சீனு, ஸோ இந்த ஒரு சீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய இருக்கு, ஆனா எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர சீன்ஸ் வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி படிச்ச ஒரு புக்கு. ஸோ அதனால நீ எல்லாரும் வந்து கண்டிப்பா வந்து நீங்க ஓபன் சோர்ஸை வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த புக்கை வந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எல்லாரையும் வந்து நான் இந்த புக்கை வந்து படிங்க, அப்படி படிக்க முடியலன்னா இந்த வெப்சீரி இந்த சீரியஸ் நாங்கள் போட்டிருக்கோம் இல்லையா இந்த யூடியூப்ல, ஸோ அதை வந்து கேளுங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புறேன். நன்றி. அடுத்து நம்ம மார்ட்டின் வந்து அவருக்கு பிடிச்ச சீன்ஸ் பிளஸ் இந்த புக்கோட அறிவு சொல்லுவார்.
தேங்க்ஸ் மோகன். இந்த புக் இந்த நாவல் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மியூசிக் அதுக்கப்புறம் வந்து காமெடி வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நம்ம கூட. அது ஒண்ணு. அதனால வந்து நான் எதுவும் குறிப்பிட்டு சொல்லல, குறிப்பிட்டு ஒரு பாட்டையோ இல்ல நாவல்ல வர காமெடி எதுவும் சொல்ல. பல நான் இந்த நாவல் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச ரொம்ப எமோஷனலா மூவ் ஆன சீன் என்னன்னா, இவங்க வந்து பீச்ல பேசுவாங்க இதுக்கு முந்தின சாப்டர்ல செகண்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, ECR பக்கத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அவுட் ஹவுஸ் மாதிரி ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்கும். அப்புறம் அவங்க வந்து வெளியே வந்து ஃபர்ஸ்ட் கார்த்திகை வெளியே வந்து பீச்சுக்கு போவாங்க, பின்னாடியே வந்து மதனும் வந்து அவரும் போவாரு பின்னாடி. அங்க வந்து நடக்கிற அந்த சீன் வந்து உண்மையாலுமே வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்தது, மூட் அப்படின்னே சொல்லலாம் அது வந்து இது. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு இது பார்த்தேன், நான் ஒரு படம் பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா இதே மாதிரி வரும், ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து இந்த எத்திக்கல் ஹேக்கிங் அப்புறம் வந்து சைபர் செக்யூரிட்டி எல்லாம் இது பண்ணி பெரிய ஆளா வரணும்னு சொல்லி ஏதோ இன்டர்வியூ அட்டன் பண்ணி பண்ணுவான். சிஇஓ இன்டர்வியூ எடுப்பாரு, அட்டன் பண்ணுவான். அங்க அந்த சிஇஓ வந்து என்ன கேப்பாருன்னா இன்டர்வியூல, நீ உன்னோட இது மோட்டிவேஷன் என்ன, எது உன்னை இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்து அந்த கேண்டிடேட் வந்து அதாவது படத்தோட ஹீரோ வந்து என்ன சொல்லுவாருன்னா, நாவல்ஸ் சொல்லுவார். யூரோப்பியன் கண்ட்ரில நடக்கிற மாதிரி இருக்கும், ரெண்டு மூணு நாவல் சொல்லுவாரு. அப்போ வந்து அதை வந்து அந்த சிஇஓ வந்து கம்ப்ளீட் பண்ணுவாரு லிஸ்ட. அப்போ வந்து அப்சோ அப்போ என்ன எனக்கு தோணுச்சுன்னா, தமிழ்ல இந்த மாதிரி இல்லாம இருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ நான் இப்போ இந்த நாவல் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுது, பட் ஆனா நாவல்னால வந்து இன்ஸ்பயரும் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து அந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது. நான் தேடி பார்த்தேன் தமிழ்ல வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி எத்திக்கல் ஹேக்கிங் அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் ஹேட் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் வந்து ஒரு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நக்கீரன் வந்து நான் அவருக்கு மெயில் அனுப்புவேன் நான், நீங்க வந்து தொடர்ந்து எழுதுங்க. இந்த நீங்க இன்ஸ்பயர் பண்றதுக்கும் நீங்க எழுதலாம், நீங்க அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக எழுதுனீங்க ஃபைன், பட் ஆனா வந்து நாவல்னால இன்ஸ்பயர் இன்ஸ்பயரும் பண்ண முடியும், மோட்டிவேட்டும் பண்ண முடியும். அதனால வந்து நீங்க வந்து யூ ஷுட் நாட் ஸ்டாப் வித் ஒரே ஒரு நாவலோட நிறுத்திக்க கூடாது. அப்புறம் என்னன்னா நான் உண்மையால மிஸ் பண்றேன், என்னடா அது முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அதனால நான் தனியாக பர்சனலாக மெயில் ட்ராப் பண்றேன் அவருக்கு, இந்த இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியிலும் நான் சொல்லிக்க விரும்புறேன் நான். அவ்வளவுதான். அருமை. நம்ம அடுத்து நம்ம தங்காயினர் வந்து அவரோட ஃபேவரட் சீன்ஸ் ப்ளஸ் ரிவ்யூ. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து நிறைய நார்மல் சீன்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, நான் மேக்ஸிமம் டெக்னிக்கல் சீன்ஸ் வந்து கவர் பண்ணுறேன் எனக்கு பிடிச்ச. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே எனக்கு பிடிச்ச சீன் வந்து சர்வர் டீமில் வந்து நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து போட்டு விடுங்க பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து சென்ட் பண்ணுறது, அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணி பேட்ச் வந்து உள்ள சர்வர் டீமுக்கு தெரியாம வந்து கொடுக்குறது. ஸோ இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த கதை உங்க காட்டியோட இன்ட்ரடக்ஷன் எல்லாமே. ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இது வந்து என்னன்னா அந்த லினக்ஸோட கதை அந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கப்ப, அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இந்த சீன். ஸோ அவங்க கார்த்திகா வீட்டுக்கு போவாப்ல, ஸோ வீட்டுக்கு போனோடனே அங்கே வந்து ஒரு ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் கிரியேட் பண்ணி அந்த ஹாட்ஸ்பாட் மூலமா டிவியில வந்து அந்த வீடியோவை பிளே பண்ண வைக்கிறது. ஸோ அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டெக்னிக்கல்னா அந்த இது ஹேக்கிங் சீன்ஸ் வரும். ஸோ அந்த ஹேக்கிங் சீன்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஐஆர்சி அதெல்லாம் வந்து சொல்லுவார் வீலானு அதெல்லாம் வந்து. ஸோ அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த என்ன சொல்ற நெட்ஒர்க்ல அவர் எப்படி போனார், ஸோ அந்த அந்த சிஇஓ வந்து அவரை பாராட்டுற மாதிரி ஒரு இது. ஸோ அந்த இது கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து அந்த அவர் ஃப்ரெண்டு சுரேஷ் கல்யாணத்தப்ப அவர் அந்த சவுண்ட் ஸ்பீக்கர் அந்த சிஸ்டத்துக்கெலாம் வந்து லினக்ஸ் மூலமாக அவர் வந்து அவர் ஃபோன்ல இருந்தே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அது ஒரு இது வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ என்னன்னா கிட்டத்தட்ட வந்து எப்படியெல்லாம் டெக்னாலஜி வந்து நமக்கேற்ற மாதிரி பென் பண்ண முடியும் அப்படின்றது தான் எனக்கு வந்து இந்த இதுலேருந்து எடுத்துக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ என்னன்னா ஒரு டெக்னாலஜி இருக்கு, எக்ஸாம்பிள் ஆப்பிள் வந்து எல்லாமே நல்லா ப்ரொவைட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபோனோ இல்ல ஒரு மேக்கோ வாங்கிட்டு போலாம், பட் ஆனா அதை வந்து உங்களால ஒரு கஸ்டமைசேஷன் ஒரு லிமிட் வரைக்கும் தான் பண்ண முடியும். ஸோ இப்ப லினக்ஸ்ன்றப்ப
அந்த லிமிட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ என்ன சொல்றது, லிமிட் ரொம்ப ரொம்ப நான் வந்து நினைச்ச விஷயத்தெல்லாம் என்னால பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தோணும் எனக்கு. ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து திடீர்னு வந்து நான் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், என்னோட லேப்டாப்ல சவுண்டு கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து திடீர்னு பார்த்தா என் கையில வந்து ஒரு மொபைல் இருக்கு. ஸோ ஏன் என் லேப்டாப்ல பிளே ஆகிற ஸ்பீக்கரை வந்து மொபைல்ல மொபைலோட ஸ்பீக்கர் கொடுக்கல, ஏன்னா மொபைல் ஸ்பீக்கர் நல்லா லவுடர். ஸோ அப்படி நான் சர்ச் பண்றப்ப அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 or 3 ways இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்றது, ஒரு கிரேசியான ஐடியாவா இருந்தா கூட என்னால வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எனக்கு வந்து நிறைய பாசிபிள் வேஸ் வந்து இருக்கு. ஸோ நிறைய என்னால ட்ரீட் பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரி நான் ஏதாச்சும் ஒரு கான்ஃபரன்ஸ்லயோ நாங்கள் இந்த என்னோட சிஸ்டம்லாம் காட்டுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டைலிங் விண்டோ மேனேஜர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப உங்க சிஸ்டம் வந்து ரொம்ப நீட்டா இருக்கு, ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, எப்படி இதெல்லாம் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றது அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க லினக்ஸ் அந்த மாதிரி இதுக்குள்ள ஒன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்கன்னா மித்தது வந்து உங்களுக்கு பிடிக்காது கண்டிப்பா. ஸோ இந்த புக்கு வந்து உங்களுக்கு அந்த வேல வந்து இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ அதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ மித்தவங்க தமிழ்நாட்டு சூப்பர். ஃபைனலாக நம்ம பரமேஸ்வர் அவரோட அறிவு. ஓகே, ஸோ புக்கோட ரிவ்யூவா ரொம்ப பெருசா போவேன், இதுக்கே ஒரு வீடியோ போட்டுருவோம். இல்ல உங்களோட ஃபேவரட் சொல்லிட்டு புக் ரிவ்யூஸ் அப்படி இருக்கு. ஸோ ஃபேவரட் சின்ஸ்னா நிறைய இருக்கு, போத் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல். ஸோ ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் வந்து இதுதான், அந்த பைத்தானை வந்து ஷெல் ஸ்கிரிப்டுக்குள்ளேயே ரன் பண்ணுவார். இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, எனக்கு பைத்தான் தெரியும், ஆனால் வந்து ஷெல் ஸ்கிரிப்டில் ரன் பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது. இந்த ஃபஸ்ட்டு பிளாகாக வரும்போது படிக்கும்போது தான் வந்து கணியமில் பிளாகாக வரும்போது படிக்கும்போது இப்படி கூட பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து முதல்ல என்னை தூண்டுச்சு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து நார்மல் சீனில் வந்து பயங்கரமாக வந்து இந்த அதே சாப்டரில் ரெண்டு சீன், ஒன்று வந்து கார்த்திகா வந்து கல்யாணம் ஆகி 4 பசங்கன்னு சொன்னோன்னே மதனுக்கு உள்ளே வர ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அந்த ஒரு சீனு அதே ஏரியா இது படத்தில் வந்து அதே சாப்டர் இல்லை அதுக்கு அடுத்த சாப்டர் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த வெள்ளை ஸ்கின்னுக்காக அவங்க ஒயின் குடிப்பாங்கன்னு சொல்லி எல்லாருக்கல்லையும் சொல்லி ஏமாத்தி வச்சுருப்பான் மதன். ஸோ அந்த வெள்ளை ஸ்கின் ஸ்கின் கலர் வந்து ரொம்ப ஒயிட்டாக ஃபேராக இருக்கும், இவங்களுக்கு வந்து வயசாகிடுச்சு 4 பசங்கன்றது வந்து மதன் வந்து சுரேஷ் கலை சொல்லுவான். அப்போ வந்து அந்த வெள்ளை ஒயிட்டாக இருக்காங்க எப்படி இந்த அளவுக்கு யங்காக தெரியுறாங்க அப்படின்றது கேட்டதுக்கு ஒயின் குடித்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அந்த காமெடி வந்து பயங்கர சிரிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த சாப்டரோட நேம்லாம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மேன் கமாண்டில் வந்த சிக்கல், அப்புறம் அந்த ஹோம் ஸ்வீட் ஹோம் அது ரொம்ப ரொம்ப லிங்க்டாக இருக்கும். லைக் அப்போ தான் ஹீரோட இன்ட்ரொடக்ஷன் வரும். அப்புறம் வந்து யூனிவர்ஸ் நிறம்னு சொல்லிட்டு மதனுக்கு பிடிச்ச அந்த பிளாக் கலரை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாரு, அது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த சீன் வந்து ஐலக்ஸி மீட்டப். ஐலக்ஸி வந்து நான் வந்து இப்போ வரைக்கும் வந்து ஆன்லைனில் தான் நடந்துகிட்ருக்கு, நான் வந்து ஆஃப்லைனில் நடக்கும்போது ஐலக்ஸியில் ஜாயின் பண்ணலை. ஸோ அது அந்த ஆஃப்லைனில் நடந்த கதையை வந்து அவர் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண ஒரு சீன். ஸோ அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இது. இது இல்லாமல் ரீசெண்டாக வந்த நிறைய சாப்டரில் எல்லாமே நிறைய இருக்கும். எக்ஸ்பெஷலி அந்த குணா படம் மினி டிஎல்என்ஏல வந்து ரன் பண்ணது. ஸோ நானும் சிம்லராக ஒரு செட்டப் வச்சுருந்தேன் வீட்டில் வேற ஒரு சாஃப்ட்வேர் வச்சு, ஆனால் ரெண்டும் பேசிக்காக ஒரே ப்ரோட்டோகால் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ அது பார்க்கும்போது நம்ம பண்ண மாதிரியே இவரும் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு கனெக்ட் வந்து கிடச்சிது. ஸோ அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து ஹேக்கிங் சீன், அது ஆப்வியஸ்லி இது தமிழில் எனக்கு தெரிஞ்சிருந்தார், இந்த மாதிரி ஒரு ஹேக்கிங் ஸ்கீன் டிஸ்கிரிப்ஷனை வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ அதுவும் வந்து ஒரு பயங்கரமான சீன். ஸோ பேசிக்கலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கதையிலே எனக்கு வந்து பிடிச்ச ரெண்டு கேரக்டர் வந்து சுரேஷும் தீப்தியும் தான். எனக்கு வந்து ஹீரோவாக மதனையும் கார்த்திகாவையும் பார்க்குறத விட சுரேஷையும் தீப்தியும் பார்க்கறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து அவங்க தான் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக அண்ட் கரெக்டாக இருப்பாங்க. எனக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து நாங்கள் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் சுரேஷ் தீப்தி அப்படி கிடையாது, எப்பயுமே வந்து ட்ரூவாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட கேரக்டரும் வந்து நல்ல ஒரு ஃபன்னான ஒரு வைப்ரண்ட்டான ஒரு கேரக்டர்ஸ், ரொம்ப வந்து அற்புதமாகவே இருந்திருக்கும். ஸோ எல்லாம் வந்து சேர்த்து சொன்னதுக்கு ரொம்ப இது. அதே மாதிரி அடுத்த இதே ஆத்தர் வந்து அடுத்த புக்கு எப்போ எழுதுவார் அப்படின்றத எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் என்கிட்ட இருந்த ரிவ்யூ. ஓகே, ஸோ இப்போ பரமேஸ்வர் சொன்னாக்கே, அதாவது
அவருக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் வந்து சுரேஷும் தீப்தியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அது சொன்னபோது எனக்கு அவங்க ரெண்டு பேரோட லவ்லயே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட். அவங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, ரொம்ப லவ்லியா இருப்பாங்க, ரொம்ப டீப் லெவல இருப்பாங்க. அதெல்லாம் வந்து இருக்கிறதோட அவங்களோட முக்கியமான ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் அவங்கள அவங்கள வச்சு ஒரு ஆர்த்தர் வந்து பிளே பண்ண ஒரு சீன் என்னன்னா, அதை சொல்றதுக்கு நான் மறந்துட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, இது நிறைய நிறைய சீன் இருக்கு. அந்த கார் சீன், மதன் வந்து ரிட்டர்ன் வருவான், சண்டை போட்டுட்டு சென்னை ரிட்டர்ன் வரும்போது அவன் வந்து ஒரு கேள்வி கேட்பான். இந்த மாதிரி வந்து என்ன தப்பா நினைச்சினாலும் பரவாயில்ல, நீ எப்பாச்சும் வந்து பிரிஞ்சு போயிடுவேன்னு சொல்லிட்டு உனக்கு தோணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கிட்ட வந்து கேட்பான். ஸோ அந்த டைம்ல வந்து சுரேஷ் வந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு கார் அப்போ வந்து தீப்தி வந்து என்ன சொல்ல போறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவளா வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பான். சுரேஷ் மதன் வந்து காரை ஓட்டிட்டு இருப்பான். அப்போ வந்து அவன் ஒரு டைலாக் சொல்லுவான், நிறைய டைம் யோசிச்சிருக்கேன்டா, ஆனா எப்ப வந்து அது மாதிரி யோசிச்சாலும் என்னை விட்டுட்டு அவன் எப்படி இருப்பான்னு தான் யோசிச்சிருக்கனே தவிர நான் வந்து எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சது இல்லை. எங்க அம்மாவோட என் மேல பாசமா இருக்கா, இந்த ஜென்மத்துல வந்து என்னால அவரை பிரிஞ்சிருக்க முடியாதுரா, அவளா போனாதான் உண்டு அப்படின்னு சொன்னபோது அப்போ தீப்தி வந்து ரொம்ப எமோஷன் ஆகி கண்ணை வந்து தண்ணி விடுவா. ஸோ அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப அற்புதமான சீன். ஆர்த்தர் வந்து என்னதான் வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து காமெடிக்க ரிலீஃபா வந்து எடுத்துட்டு போயிருந்தாலும் அவங்களோட கேரக்டர் டெப்த்தும் வந்து ரொம்ப சூப்பரா வந்து எடுத்துட்டு போயிருப்பாரு சுரேஷ்மா. எல்லா கேரக்டருக்குமே வந்து ரொம்ப நல்லாவே வந்து எடுத்துருப்பாரு, அதாவது மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரோட கேரக்டருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா டெப்தாவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. கயலோட பார்ட்டா இருக்கட்டும், கயல் கயல் குருவோட பார்ட்டா இருக்கட்டும், தீப்தியோட பார்ட்டு, தீப்தியோட ஸ்டார்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ரிச் ஃபெலோஸ் அப்படின்ற மாதிரிதான் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆக்சுவலாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் லாஸ்டாக வந்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்களுக்கும் வந்து ஒரு லைஃப் இருக்கு, அவங்களும் வந்து ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஸோ பேசுறதுன்னா பேசிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ அந்த ஒரு சீனை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் வந்து சொன்னேன். ஸோ ஸோ ஓகே, இந்த புக்கு வந்து இதோட நம்ம முடிச்சுப்போம். ஸோ மீண்டும் வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரீ தமிழ் இபுக்ஸில் வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. உங்களுக்கு தமிழ் ஃப்ரீயாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கணும்னா ஃப்ரீ தமிழ் இபுக்ஸ் போங்க. ஃப்ரீ தமிழ் இபுக்ஸில் வந்து உங்களுக்கு பிடிச்ச புக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நாறு ஃபார்மேட்டில் இருக்கும். மேக்ஸிமம் வந்து லேப்டாப்பில் படிக்கிறதுக்கு வந்து இபப்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் வந்து நான் வந்து படித்தேன். ஸோ நீங்கள் வந்து அந்த புக்கை வந்து அந்த உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் விருப்பம் இருக்கோ அந்த ஃபார்மேட்டில் படிங்க. உங்களுக்கு பிடிச்ச புக்கை படிச்சுட்டு நீங்களும் வந்து நீங்கள் கேட்குறவங்களுக்கும் வந்து நீங்கள் புக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஓப்பன் சோர்ஸ், அதாவது ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இருக்குது, புக்கை நீங்கள் எழுதின புக்கை வந்து நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸில் கொடுக்க விருப்பம் இருக்குன்னாக்கா நீங்கள் வந்து ஃப்ரீ தமிழ் புக்ஸில் வந்து நீங்கள் சொல்ல கொடுக்கலாம். நீங்கள் அவங்க கிட்டே கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீ தமிழ் புக்ஸ் .com வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் வந்து இந்த ஆர்த்தர் வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு புக்கை வந்து அவர் எழுதி ஃப்ரீ தமிழ் புக்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அது மாதிரி நீங்களும் வந்து கேட்குறவங்க நீங்களும் வந்து நிறைய வந்து புக்கு எழுதுறவராக இருந்தாக்கா நீங்கள் ஃப்ரீ தமிழ் புக்ஸ் .com போயிட்டு நீங்கள் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸில் இருக்கிற புக்ஸ். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஜீரோ பைசா தான் வந்து அவங்களுக்கு போகும். ஸோ அதை வந்து ஆமாம் இப்போ ஓப்பன் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தமிழ் புக்ஸ். ஸோ இது இருக்கிற புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிசி கிரியேட்டிவ் காமன்ஸில் வந்து ரிலீஸ் ஆன புக்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் படிக்கவும் வந்து செஞ்சுக்கலாம், நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணி படிக்கவும் செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் எழுதுறவராக இருந்தால் நீங்கள் இவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இருக்குது, ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸில் கொடுக்க விருப்பம் இருக்குன்னா நீங்கள் இவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே நான் கடைசியாக வந்து சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம ஒரு புக்கை வந்து எடுத்து படிப்போம். இந்த புத்தக மன்றம் வந்து இதோட முடிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட விருப்பம். நம்ம ஐயனார் பிரதர் தான் வந்து இந்த புத்தக மன்றத்தை வந்து ஆரம்பிச்சு வச்சாரு. அவர் வந்து அடுத்து ஏதாச்சும் புக்கை படிக்கலாமா அப்படின்றது வந்து அவர் ஒரு வார்த்தை வந்து சொல்லுவார்.
இல்ல எனக்கு நான் வந்து ஒரு புது முயற்சியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து பண்றாங்க வெளியில மேக்சிமம் வந்து வெளிநாட்டுல எல்லாம் பண்றாங்க ஏன் நம்ம தமிழ்ல வந்து எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் சும்மா நம்ம ஆரம்பிச்சோம் ஸோ க்ளோஷர் அதுக்காக ஸோ அது வந்து ஒரு சீரீஸா வந்து யூடியூப்ல வந்து போயிருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ ஆனா அடுத்து என்ன புத்தகம் எடுக்கணும்ன்றது வந்து நான் சொல்றது வந்து எனக்கு தெரியல ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்ச நம்ம கம்யூனிட்டியிலே கேட்கலாம் ஸோ அவங்க வந்து எதுல ஆர்வமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க எதுல நமக்கு வந்து போல்ஸோ நிறைய வருதோ அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ இன்னும் எனக்கு தெரிஞ்ச இந்த புக் கிளப் வந்து ஸ்டாட்டிக்கா நம்ம இது இது மாதிரி போகாம ஒரு டெர்மினல் வச்சு ரெண்டு மூணு பேர் என்ன சொல்றது ஐடியாஸ் சொல்லிட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரி போனால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி போகுது இது வந்து கதை புக்குன்றனால நம்ம மட்டும் படிச்சிட்டோம் ஸோ நம்ம வந்து டெக்னாலஜியும் வந்து படிக்கணுன்ற மாதிரி ஆர்வம் உள்ளவங்க நிறைய பேர் போவாங்க ஸோ எனக்கும் அது ஆர்வம் இருக்கு ஸோ டெக்னாலஜி ரிலேட்டட் புக்ஸ் எல்லாம் வந்து ரீட் பண்ணோம்னா அதை வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்ட்டு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு மூணு பேர் வந்து செட்டப் பண்ணி வச்சுட்டு ஸோ ஒரு சாப்டர் முடிஞ்சவொடனே ஓகே இந்த சாப்டர்ல இருந்து நான் இது கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த சாப்டர்ல இந்த கோடு பதிலாக இந்த இது வந்து போட்டால் என்ன நடக்கும் ஸோ இதை வந்து இன்னும் காம்ப்ளெக்ஸாக இருக்கணும்னா என்ன நடக்கும் என்ன பர்ஃபார்மன்ஸ் வரும் என்ன என்ன சொல்றது ஏதாச்சும் கிராஷ் ஆகுமா ஏன் கிராஷ் ஆகுது ஸோ இந்த மாதிரி விவாதங்களோட ஒரு டெக்னிக்கல் புக்கு வந்து படித்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது அருமை ஸோ இதோட இந்த கலந்துரையாடல் வந்து நிறைவு செஞ்சுப்போம் மீண்டும் வந்து அடுத்த புதிய புத்தகத்தோட உங்களை வந்து மீண்டும் வந்து நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்